வெளிநாட்டு வாழ்க்கை தொகுப்பாசிரியர் உறங்காத விழிகள் குரல் நல்ல நண்பன். படித்ததில் மிகவும் பிடித்தது எழுதியவருக்கு வாழ்த்துக்கள். கல்யாணம் பண்ணிப்பார், புது வீடு கட்டிப்பார், வெளிநாடு வந்துபார். இனிமேல் இந்த வாசகத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள். இனிமேல் இந்த வாசகத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள். பார்ப்பதற்குத்தான் ஆடம்பரம், ஆனாலும் இது ஒரு மாயவலை. சந்தோஷம் என்று உள்ளேயும் இருக்க முடியாது, வேண்டாம் என்று வெளியிலும் போக முடியாது. நல்லது கெட்டது, பிறப்பு இறப்பு வரவு செலவு இவையெல்லாம் ஒரு தொலைபேசி அழைப்பிலேயே அடங்கிவிடும். வலிக்கும், ஆனாலும் சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் யாருக்கும் புரியாது, யாரும் புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். அழுவோம், ஆனாலும் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் இங்கே பார்ப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அழுவோம், ஆனாலும் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் இங்கே பார்ப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். வலி என்றால் தோளில் சாயவும், சந்தோஷம் என்றால் அணைத்து கொள்ளவும் அந்யோன்ய மார்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். கண் எட்டும் தூரம் வரை தனிமை மட்டும்தான் மிஞ்சும். நன்றாக பசிக்கும், நிறைய சாப்பிடவும் செய்வோம், ஆனாலும் வயிறும் மனமும் நிறையாது. ஏனென்றால் எங்காவது ஒரு மூலையில் ஒருவித இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் எங்காவது ஒரு மூலையில் ஒருவித இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நியாயமாக பார்த்தால் ஊரில் இருந்துதான் நமக்கு யாராவது போன் பண்ணி விசாரிக்க வேண்டும், ஆனாலும் அப்படி யாரும் கூப்பிடப் போவதில்லை. தெரிந்தும் யாராவது விசாரிக்க மாட்டார்களா என்ற இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு இரண்டு வாரம் போன் பண்ணாமல் இருந்து பாருங்கள். நம்மிடம் கேட்பார்கள், என்னப்பா வெளிநாடு போன உடனே எங்களை எல்லாம் மறந்துட்ட போல. அப்பொழுதும் இங்கிருந்து சிரித்து கொண்டே பதில் சொல்ல வேண்டும். அப்பொழுதும் இங்கிருந்து சிரித்து கொண்டே பதில் சொல்ல வேண்டும். மனதின் காயங்களை மறைக்கிறேன், ஊராருக்கு ஆனந்தம் தரவே சிரிக்கிறேன். மனதின் காயங்களை மறைக்கிறேன், ஊராருக்கு ஆனந்தம் தரவே சிரிக்கிறேன். வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு சகோதரனின் வலியை எனக்கு உணர்த்திய இந்த வரிகள். இன்னும் இவர் போன்ற எத்தனை உடன்பிறப்புகளோ நண்பர்களோ தெரியவில்லை. இன்னும் இவர் போன்றோ எத்தனை உடன்பிறப்புகளோ நண்பர்களோ தெரியவில்லையே. நேர்கள் இதுவரை கேட்டது வெளிநாட்டு வாழ்க்கை. தொகுப்பாசிரியர் உறங்காத விழிகள். குரல் நல்ல நண்பன்.